ரயிலில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு காசி சிறப்பு யாத்திரை 11 நாட்கள் சிறப்பு யாத்திரை வரும் அக்டோபர் 10 அன்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு செல்கிறது. முன்பதிவுக்கு 7305858585. ராகு கேது பெயர்ச்சியில் அடுத்ததான் வந்து மிதுனம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது மேம், அவங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒரு நல்ல பலன் கொடுக்குமா? கண்டிப்பாப்பா, மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வரைக்குமே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருந்தார் ராகு. வந்து லாபஸ்தானத்தில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செய்கிற தொழில்களில் இருந்தாலும் சரி, ஓன் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க அப்படின்னாலும் சரி, இப்போ எக்ஸ்ட்ரா ஒர்க்கு அப்படின்னாலே எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தானே, இப்போ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு நிலைப்பாடுகள் இருந்திருக்கும். அப்போ இவங்களுக்கு ஃபினான்ஸ் ரீதியான பிரச்சனைகளோ அந்த இக்கட்டான ஒரு சூழல்களோ கண்டிப்பாக இருந்திருக்காது. தசாவையும் புத்தியும் நல்லா இருந்தால் மட்டும், பட் தசை அஷ்டமாதிபதி தசை நடந்திருக்கு இல்லை பாதகாதிபதி தசை நடந்திருக்குன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருந்திருக்கும். அது அந்த மாதிரி இல்லாமல் தான் பொதுவாக கிரகப்பெயர்ச்சி வரைக்கும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ லாபஸ்தானத்தில் உங்களுக்கு நல்ல இடத்துல ராகு இருக்கும்போது செய்கிற தொழில்களில் ஏதோ ஒரு ஓவர் டைம் பார்க்குற மாதிரி இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டு ஃபினான்ஷியல் ரீதியாக அவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வரவேற்பாகவே இருந்திருக்கும். அதே மாதிரி தொழில்கள், அப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாலும் சரி, அதில் தொழிலாளர்கள் மூலயமாகவும் இவங்களுக்கு நல்ல ஒரு வருவாய்களை கண்டிப்பாக ஈட்டியிருப்பாங்க. ஸோ இவங்களே வந்து ஒரு பொலிட்டிக்கலாக இருக்காங்க, ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்காங்க, ஒரு டீச்சிங்கில் இருக்காங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நிறைய பேர் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள்ன்றது நிறையவே கிடச்சிருக்கும். அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும், நல்ல ஒரு லாபகரங்கள் இருந்திருக்கும். அதே சேம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, சில கிரக பார்வையினால் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிற ஹார்ட் அட்டாக் அப்படின்னு பார்க்கும்போதுன்னா, இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் அதீதமாக யார் பாதிக்கப்பட்டுருக்காங்க பட்டுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள். ஓகே, இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த ஹார்ட் ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாக வரும். கண்டிப்பாப்பா, இந்த நிறைய வந்து இந்த ஸ்டண்ட் வைக்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி என்னோடய கிளைண்ட்ஸோட ஃபுல் ஜாதகத்தையும் நான் நிறைய பேருக்கு அனலைஸ் பண்ணுறது, எனக்கு வர இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இஷ்யூஸ் வந்து சம்மந்தப்பட்டது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்யூரட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கிரகம், சில கிரகங்களோட பார்வை, சில கிரகங்களோட சேர்க்கை, அப்போது அவங்களுக்கு நடக்கக்கூடிய சில தசா புத்திகள் அப்படின்னு பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னாக்கா, இதில் இன்னும் அதீதமாக புதன் தசை யாருக்காவது நடக்குது, புதன் தசையோ இல்லை புதன் அந்தரமோ அந்த ராசியாதிபதி தசையோ, அப்போது ஜென்மம், அப்போ ஜென்மாதிபதி தசை இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, 100% அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இருதயம் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. அப்போது அந்த ஒரு நீர் கோத்துக்கிறது இருந்தாலும் சரி, இப்போது அங்கே ஏதோ வீக்கமாக இருக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டண்ட் வைக்கிறதா இருந்தாலும் சரி, இது இருதய அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் சரி, இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இவங்க இந்த விஷயங்களில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக. இப்போ இவங்க அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதீதமான மூச்சு பயிற்சி பண்ணலாம், ப்ரீத்திங் எக்ஸசைஸ்ன்றது நிறைய பண்ணலாம், நிறைய சுடு தண்ணீரை குடிக்கலாம், என்ன ஒரு ஃபுட்டு எடுத்துக்கிட்டாலும் கூட நிறையவே ஹாட் வாட்டர் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிறாங்க, நடைப்பயிற்சி கொஞ்சம் பண்ணுறாங்க. அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம், ஹாட் வாட்டர்ன்றதும் ரொம்ப முக்கியம். அதில் ஜீரகம் கலந்த தண்ணீர் எடுத்துக்கிறது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் எடுக்கிறாங்கன்னா, தேவையில்லாத அந்த ஃபேட் அந்த கொழுப்புகளை வந்து கொஞ்சம் கரைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை ஹெல்த்து ரீதியாக அதீதமான கவனமாக இருக்கக்கூடியவங்க, அதுவும் இல்லாமல் இப்போ வந்து சனி வேற வக்ரம் மாயிருக்கிற இந்த 2-1 மாதத்தில் அதீதமான ஒரு பிரச்சனைகள்ன்றது இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி விஷயம் ஹெல்த் விஷயத்தில் ஆரோக்கியத்தில் ரொம்பவே அதீதமான ஒரு கவனம் என்பது கண்டிப்பாக இவங்களுக்கு தேவை. இனி இந்த கிரக பெயர்ச்சி மாறப்போது இந்த ராகு கேது பெயர்ச்சி இல்லை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, தொழில் ரீதியான விஷயங்களில் ரொம்பவே அதீதமான கவனம் என்பது கண்டிப்பாக இருக்கும். ஒரு இடையூறுகளாக இருக்கும், ரொம்பவே ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அலைச்சல் நிறைய இருக்கும், அதனால் டென்ஷன் நிறைய இருக்கும். ஸோ இவங்க வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம், ஏன்னா மிதுனம் அப்படின்னு பார்க்கும்போதே புதன் காரகன் உள்ள வர, அப்போது ஒரு டெக்னிக்கல், ஒரு டெக்னாலஜி, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு அறிவுபூர்வமாக ஒரு ஆக்கப்பூர்வமாக திங்க் பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நாலேஜ் பர்சன் மிதுன ராசிக்காரன், நிறையவே ஆசிரியர்களாக இருக்கிறதாலும் சரி, ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறதாலும் சரி, இவங்க வந்து நிறைய பேர் இந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுறோம், இவங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் இருக்கும். ஆனால் அதீதமான டென்ஷனும் யாருக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் இருக்கும். இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சராக இருக்காங்க, ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்க, ஒரு பேங்க்கில் இருக்காங்க, இந்த மாதிரி இருக்காங்கன்னா இப்போ ஒருத்தவங்களை கைட் பண்ணுற மாதிரி இருக்காதுல்ல. அதே மாதிரி ஒரு நிர்வாகத்தை கைட் பண்ணணுன்னா கூட பல டென்ஷன்கள், பல கேள்விக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பாங்க,
பல விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது அதீதமான டிப்ரெஷன் எடுத்து போட்டுப்பாங்க. அதீதமான கவலையே இல்லைன்றதுக்காக இதே ஒன்று நினச்சி கவலைப்படக்கூடியவங்களும் இருப்பாங்க. அப்போது ஒரு சின்ன விஷயத்து கூட ஓவராக எமோஷ்னல் ஆகிறது, ஒரு இருக்கிற ராசியிலேயே ரொம்ப அந்த ரெஸ்பெக்டை எதிர்பார்க்கக்கூடிய ராசியாக இருந்தால் எனக்கு மரியாதை ரொம்ப முக்கியம் அப்படின்னு கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களாக இருப்பாங்க. அப்போது அவங்கக்கிட்ட நம்ம பேசுகிறவங்களும் ரொம்ப ரெஸ்பெக்டாக கண்டிப்பாக மரியாதை கொடுத்தா தான் மரியாதைன்றது கிடைக்கும். நீ என்ன கொடுக்குறிய ரிப்பீட் அதுதான் உனக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா அந்த பழக்க வளத்தை நிறுத்திப்பாங்க அவங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு பியூராக இருக்காங்க அப்படின்னு அவங்க கொடுக்குறதும் அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கன்றப்போ அவங்க கொடுக்குற அந்த மரியாதை திருப்பி கிடைக்கலன்னா ஒன்றும் இவங்க வந்து பழி வாங்குறதோ இல்லை அதை மனசில் வச்சுக்கிறதோ இல்லை ஏதோ ஒரு வகையில் அதில் அவங்கள அவங்க கஷ்டப்படுத்திக்கிட்டால் கூட ஆனால் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்களால கிடைக்கக்கூடிய பயன்களை வந்து மற்றவங்க பெறக்கூடியதாக இருக்காது. அப்போ இவங்க இப்படி தான் அப்படின்றது தெரிஞ்சுன்னா டோட்டலாக விட்டு விலகி போயிடுவாங்க. அப்போ அந்த ராசிக்காரர்கள்கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்டாக நடந்துக்கணும். அதே மாதிரி ஒரு சில காலகட்டங்களில் மட்டும் நம்ம எல்லா இடத்துலையும் நமக்கு உடனே அங்கீகாரம் கிடைக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா. அப்போ சில இடங்களில் வந்து இவங்க வேலை தொழில் சார்ந்த இடங்களில் விட்டு கொடுத்து போகணும், தொழிலாளர்கள்கிட்ட விட்டு கொடுத்து போகணும், சர்வீஸ் பண்ணுற இடத்துல கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகணும். அப்போ எந்தெந்த இடத்துலலாம் இவங்க ரூல் பண்ண வேண்டியது இருக்கோ அந்த இடங்களில் அதிகமான டென்ஷன் இருக்கும். பட் அதை சாக்ரிஃபை பண்ணணும், அதை ஓவராக எடுத்துக்கவும் கூடாது. ஏன்னா இவங்களுக்கும் டென்ஷன், அது இவங்க இவங்க டென்ஷனே அந்த டென்ஷன் அடுத்தவங்களுக்கும் கொடுக்கும் போது கண்டிப்பாக ஹெல்த்து எந்த பாலினத்தினால் பாதிக்கும் இல்லையா. அப்போ இந்த மாதிரியான நிலைகள் கண்டிப்பாக இருக்கும். அப்போ தொழில் செய்கிற இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையும் இந்த ஒரு அஃபேர்ன்றது கண்டிப்பாக இருக்கும். ஒருத்தர் மேலே ஒருத்தர் இம்ப்ரெஸ் ஆகிறதும் சரி, ஒரு அலைன்ஸ் பார்க்கறது, இந்த மாதிரியான இடங்களில் கரெக்டாக சூஸ் பண்ணணும். அவங்க இந்த அலைன்ஸ் நமக்கு செட் ஆகுமா, இந்த பொண்ணு செட் ஆகுமா, இந்த பையன் செட் ஆகுமா அப்படிங்கிற அனலைஸ் கண்டிப்பாக வேணும். இவங்க கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் கைட் பண்ணக்கூடிய இடத்துல தான் நம்ம இருக்கோம். ஸோ ஆனால் இவங்க எடுக்கிற சில டிசிஷன் வந்து 100% தப்பாக இருக்கும். ஆனால் இதில் வந்து இவங்க ஸ்ட்ராங்காக வேறு இருப்பாங்க. ஏன்னா சில இவங்க எல்லாமே தப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது, சில முடிவுகள் முக்கியமான முடிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு இருக்கிற ஓவர் கான்ஃபிடென்ட்டாலே இவங்களுக்கு பிரச்சனை வரும். இவங்களோட பிரச்சனையே என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஓவர் கான்ஃபிடென்ட்னு தான் சொல்லலாம். அப்போ நமக்கு தெரியாதது நம்மளே 10 பேருக்கு வழி காட்டுறோம், நமக்கு யார் என்ன சொல்கிறது அப்படிங்கிறது, நான் யார் தெரியுமா, நான் எத்தனை பேரை கைட் பண்ணுறேன்னு தெரியுமா, நான் இதெல்லாம் சாதிச்சிருக்கேன் தெரியும், எனக்கு இப்படி ஒரு ப்ளஸ் இருக்குது. இப்போது நான் சொல்லக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களாக இருப்பாங்க. அப்போ இது வந்து ஓவர் கான்ஃபிடென்ட். அப்போ அவங்க மேலே அவங்களுக்கு இருக்கிற அதீதமான ஒரு நம்பிக்கைன்றது தப்பு கிடையாது. பட் ஓவராக வந்து ஓவரால் அதுக்காக யார் சொல்கிறதையும் கேட்காம நான் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்கனாலும் அது சில விஷயங்களை இவங்களுக்கு வந்து மைனஸை கண்டிப்பாக கொடுத்துரும். அப்போ கண்டிப்பாக யார் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு 5 நிமிஷம் உட்காந்து திங்க் பண்ணுறாங்கனாலே இவங்க அந்த மாதிரியான சில விஷயங்களை தவிர்க்கலாம். அப்போது ஒரு வேலை நெருக்கடியாக இருந்தாலும் சரி, ஒருத்தவங்கக்கிட்ட ஓவராக அந்த ப்ரெஷர் கொடுக்காமல் இருக்கணும். இவங்க ப்ரெஷரை கொண்டு போய் அடுத்தவங்க மேலே ஏற்றாமல் இருக்கணும், அடுத்தவங்க ப்ரெஷரை இவங்க ஏற்றுக்காமல் இருக்கணும். இது மெயின். இது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு சிறந்தது, தொழில் ரீதியான விஷயங்களுக்கும் இது வந்து உகந்ததாகவே இருக்கும் சரிங்களா. ரெண்டாவது வந்து ஃபுட்டு விஷயத்தில் வந்து இவங்கள வந்து ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், ஒன்று சாப்பிடவே மாட்டாங்க, இல்லைன்னா ஓவராக நான் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஏதோ டேஸ்ட்டான ஃபுட்டு கிடைக்குது அப்படிங்கிறப்போ சரி ஓகே நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அதுவும் என்ன ஆகணும், அதுவும் ஹெல்த் இஷ்யூஸ் தான் கண்டிப்பாக. அப்போ நம்ம சாப்பிடாமல் இருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் லிக்விட் எடுத்துக்கிட்டு, கொஞ்சம் மைல்டான ஃபுட்டு எடுத்துக்கிட்டு, கொஞ்சம் கேப் விட்டு அந்த மாதிரி எடுத்துக்கிறோன்னா அது ஓகே. ஒன்றுமே சாப்பிடாமட்டு ஃபுல்லாக சாப்பிட்றதுனால கண்டிப்பாக அது வந்து இவங்களுக்கு அசிடிட்டி ப்ராப்ளத்தில் கொண்டு போய் விடும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தில் கொண்டு போய் விடும். அப்போ இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படி இருக்குது அப்படிங்கிறப்ப கூட அவங்களுக்கு வந்து அந்த அதனால் கூட நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், அதனால தான் நமக்கு அதை பிடிச்சிருக்கோம், அதனால் அந்த இஷ்யூஸ் இருக்கோன்ற மாதிரி கூட ஃபீல் வரும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக இவங்க வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும், ஹாட் வாட்டர் எடுத்துக்கணும், டயத்துக்கு சாப்பிடணும். டயத்துக்கு அவங்க வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அந்த ஹெல்த்தான பிரச்சனைகள் கண்டிப்பாக சால்வ் ஆகக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி தொழில் செய்கிற இடத்துல காம்ப்ரமைஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே, இது வந்து அந்த டென்ஷன் எடுத்துக்கூடாது. அதே மாதிரி தொழிலாளர்களால் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஒர்க்கர்ஸால் கண்டிப்பாக இடையூறுகள் இருக்க தான் செய்யும், பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், ஒரு ஆடிட்டிங்கில் ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி இவங்களோட கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும், இல்லை அப்படின்னா ஒரு ஆடிட்டிங்கில் ப்ராப்ளம் இருக்கும், ஒரு கம்பெனி நிர்வாகத்தில் ப்ராப்ளம் இருக்கும், இந்த ரைட் வர ப்ராப்ளம் இந்த மாதிரியான கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கணக்கு வழக்குகளாக இருந்தாலும் சரி, இதெல்லாமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அதில் வந்து தவிர்க்கலாம். நமக்கு வர பின்னாடி வர ஒரு சில இடையூறுகளை வந்து இவங்க தவிர்த்துக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும்.
மறைமுகமான எதிரிகள்னு பார்க்கும்போது இவங்களுக்கு யாரா இருக்கானே தெரியாது. ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் யாரா பண்ணுறானே கண்டுபிடிக்க முடியாது. யாரும் பின்னாடி இந்த வேலை செய்ய யாரா பண்ணுறாங்க. அப்போது இது வரைக்கும் இருந்த அந்த மறைமுகமான எதிரிகள் கூட இனி இந்த கிரக பெயர்ச்சினால அவங்களுக்கு கொஞ்சம் நிவர்த்தி ஆகும். அப்போ மறைமுகமான எதிரிகள் வந்து வீழ்த்துறதுக்குள்ளான இதுவும் பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படின்னு சொல்கிறதுப்போ அந்த குலதெய்வத்தோட அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் உள்ளவங்க குலதெய்வ கோயிலுக்கே போக மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு இயற்கையிலே அந்த தெய்வத்தோட அருள் கிடைக்கிற மாதிரியும் வேறு இருக்கும். இருந்தாலும் இவங்க நிறைய பேர் அதீதமான ஒன்று நான் ரொம்ப ஆன்மீகத்தில் இருக்கேன்னு, ஒன்றும் இல்லவே இல்லைன்னு சாமியே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களும் இருப்பாங்க. ஆன்மீகம்ன்றது ஒன்றும் கிடையாது, அஸ்ட்ராலஜின்றது ஒன்றும் கிடையாது, எல்லாம் வந்து ஃபேக் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ராசியில் இருப்பாங்க. ஸோ இவங்க அத்தனை பேருமே இதை உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்போது குலதெய்வத்தோட ஒரு பூஜை ஆகட்டும், ஒரு அனுகிரகம் ஆகட்டும், அந்த வம்ச வழியாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, போகாமல் இருக்காங்கன்னா தயவு செஞ்சு இப்போ அவங்களே போவாங்க, போங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு விஷயம் கொடுக்க காத்துட்ருக்காங்கன்னா அதை வாங்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும். அப்போ அந்த அருளோடு நமக்கு கிடைக்குதுங்கிறப்ப நிறைய சக்ஸஸை நோக்கி போகலாம், நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு வந்து தெரியறதுக்குள்ளான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். அப்போ குலதெய்வத்தோட அனுகிரகம்ன்றது கிடைக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேருக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். குழந்தைகள் வந்து இவங்க பள்ளி விஷயத்துலேயே ஆகட்டும், படிப்பு விஷயத்துலேயே ஆகட்டும், ரொம்பவே ஒரு சிறந்த விளங்குறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். குழந்தைங்களோட வந்து ஹெல்த் இஷ்யூஸில் ரொம்ப கொஞ்சம் ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருக்குது, பிரச்சனை இருக்குது, ஒரு சளி பிடிக்கிறதா இருந்தாலும் சரி, ஏதேதோ ஒரு இடையூறுகள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கனா அந்த பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் சரியாகிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி படிப்பு விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க கொஞ்சம் இம்ப்ரூவாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நாலேஜாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் இல்லாத குழந்தை இப்போ எப்படி இம்ப்ரூவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரமிப்பு கண்டிப்பாக இருக்கும். குழந்தைங்களோட விஷயங்களை எல்லாமே டோட்டலி சேஞ்சஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போது என்னென்னா ஒன்று ஸ்கூல் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், இல்லை பெஸ்ட்டு டீச்சர் அவங்களுக்கு கிடச்சிருக்கலாம். அப்போது டீச்சிங் மூலிமா அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போது இவங்களோட மிதுன ராசிக்காரங்களோட குழந்தைங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்கூல் டீச்சராக கிடைக்கக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, படிக்கிற குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி, எல்லா வகையிலையும் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நல்லாவே ஒரு இம்ப்ரூவான ஒரு ஒர்க்குன்னே சொல்லலாம். அதேமாதிரி பாக்கியஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. தொழில்களில் தொழில் செய்கிற இடங்களில் கொஞ்சம் இடையூறுகள் இருந்தாலும் அந்த பாக்கியஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறப்போ எந்த வகையிலையாவது இவங்களுக்கு ஏதோ ஒரு இக்கட்டான ஒரு சூழல்கள் இருக்குது, எனக்கு என்னன்ற மாதிரி இவங்க இருந்தாலும் கூட அவர்களோட தேவைக்கு கண்டிப்பாக அங்கே அந்த தேவைகள் பூர்த்தி ஆகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் நீனா கொடுத்தாட வச்சுருக்கே அப்படின்னு கேட்பாங்க. பாருங்கள், நான் எங்கேயோ கொடுத்து வச்சுருக்கப்பா, உனக்கு உட்காந்த இடத்துல எல்லாமே கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி, அதுதான் அந்த பாக்கியஸ்தானம் சொல். அந்த பாக்கியஸ்தானம் நல்லா இருக்குங்கிறப்போ இவர்களோட தேவைக்கு தேவையான நேரத்துக்கு எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும். அதே மாதிரி நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஷ்டம சனியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மிதுனராசிக்காரங்க நிறைய சொத்து விஷயங்களால் ஒரு கோர்ட்டு, ஒரு கேஸு, ஒரு ஓவரால் ப்ராப்ளங்களில் இவங்க நிறையவே மாட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. அதிலெல்லாம் கண்டிப்பாக ரிலீஃப்ன்றது அதுக்கப்புறம் அதில் ஒரு வந்திருக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா லாபஸ்தானங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இடத்துல வந்து ஒரு சில கிரக பார்வைகள் இருக்குது. இருக்கிற இடம் இப்போ மாற போகிறதும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் தொழில் ஸ்தானம் பாதிக்கப்படுறதுனாலும் பாக்கியஸ்தானம் நல்லா இருந்தாலே எல்லா விதமான வகையிலையும் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். என்ன ஒன்று, தசாபுத்தி மட்டும் நல்லா இல்லாமல் இருக்குன்னா மட்டும்தான் அவங்க கொஞ்சம் பிரச்சனையை சால்வ் பண்ண ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி தசையும் நல்லா இருக்குது, அவங்களோட சுய ஜாதக கிரகங்களும் நல்லா இருந்து நல்ல ஒரு அந்தரங்கள் நடக்குது, ஒரு புத்தியும் நல்ல புத்தி நடக்குது அப்படிங்கிறப்போ எல்லா வகையிலையும் இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பாக்கியம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்போ மிதுன ராசிரையர்கள் ஏதாவது பரிகாரம் பண்ணி பண்ணலாமா மேம்? ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது இவங்களுக்கு மெயினான ஒரு பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஸ்ரீரங்கம் தான். ரங்கநாத பெருமாள், சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் எங்கெங்கெல்லாம் இருக்காரோ, வீட்டு பக்கத்தில் இருக்காரு அப்படின்னா தாராளமாக போய் புதன்கிழமை இவங்க தரிசனம், அதுவும் புதன் தசையே சில மிதுன ராசிக்காரங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இதை விட ஒரு சிறந்த பரிகாரம் எதுவுமே இல்லை. ஒரு துளசி வாங்கி கொடுக்கறது, தாமரைப்பூ வாங்கி கொடுக்கறது, மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கறது, அதீதமான ஒரு நற்பலன்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணாலே போதுமானது, கண்டிப்பாக அது அந்த சுக்கரன் உச்சமாக இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம உச்சமாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த ராசி அதிபதியாக இருந்தாலும் சரி, அந்த ராசினரும் அந்த வழிபடுறாங்கன்றப்போ கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் பெருமாளோட மனைவி தான் வந்து மகாலட்சுமி அப்படின்னும் போது பெருமாளோட அனுகிரகம் இல்லாமல் மகாலட்சுமியோட அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்காது.
அப்போ அவங்களோட மார்பில் தான் இவங்க குடியிருக்கிறது. அவங்க அப்போ அவங்களோட மனசு அவரோட பிளெஸிங் வாங்கும் போது தான் நமக்கு மகாலட்சுமியோட அருளும் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ இந்த ராசிக்காரங்க பெருமாளை தரிசனம் பண்ணுறாங்க அப்படின்னாலே மகாலட்சுமியோட கடாட்சம்ன்றது தன்னால் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ பெருமாள் வழிபாடு மிக சிறந்த ஒரு வழிபாடு. ஃபினான்ஸ் ரீதியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி அங்கே கோவில் குளங்களில் இருக்கிற மீன்களுக்கு ஆறில் ஒரு குளத்தில் கடல் கரையில் அதே மாதிரி கோவிலில் இருக்கிற குளங்களில் இந்த மாதிரி மீன்களுக்கு வந்து அதீதமான ஃபுட்டு கொடுக்கறது, இவங்க சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களோட கர்மாக்கள் எதுவாக இருந்தாலும் கழிக்கப்படும், இவங்க புதுசாக புதுப்பிக்கிற மாதிரியான ஒரு சூழல்கள் கண்டிப்பாக உருவாக்கப்படும், இவர்களோட தேவைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு பூர்த்தியாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். மகாலட்சுமியோட கடாற்றம்ன்றது நிச்சயமாகவே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எங்கெங்கெல்லாம் சயனக்குளத்தில் இருக்கிற பெருமாள் இருக்காரோ அங்கே தரிசனம் பண்ணலாம். டைம் கிடைக்கும் போது எனக்கு ஃப்ரீயாக இருக்கிறேன் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் தரிசனம் மிகப்பெரிய சிறந்த தரிசனமாக இருக்கும். இது மிதுனராசி நேயர்களுக்கு. ஓகே, மிதுனராசி நேயர்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் மேம் இந்த தடவை? மிதுனராசி நேயர்களுக்கு எவ்வளோனா ஒரு 50%, 50% நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து அவங்களோட அந்த ஆன்மீக பரிகாரங்கள், ஸோ அந்த நம்ம சொல்ல பார்த்தீங்கன்னா மூச்சு ரொம்ப மஸ்ட்டுப்பா, மூச்சு பயிற்சி அந்த ஹாட் வாட்டர் அந்த ஃபுட்டில் வந்து கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். நீங்கள் எதுவுமே நான் பண்ண மாட்டேன் எனக்கு எல்லாமே நல்லது நடக்கணும்னா கடவுளால் நினச்சாலும் முடியாது. அப்போது ஒரு சில விஷயங்கள் இவங்களும் முயற்சிகள் பண்ணணும். அப்போ இதெல்லாமே இருந்து தசையும் புத்தியும் நல்லா இருக்குன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பர்சன்டேஜ் மாறும். இல்லை கோச்சார கிரகங்களை வச்சு பார்க்கும் போது மட்டும் இவங்களுக்குள்ள பர்சன்டேஜ் நம்ம எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% மிதுனராசினார்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, கண்டிப்பாக மேம். மிதுனராசினியர்கள் எந்த ராகு கேது பேச்சில் எப்படி இருக்கணும், எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும், அவங்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க. நன்றி மேம். நன்றி.